சரியா, காலையில் நம்ம மூச்சுக்கான பயிற்சிகளை பார்த்தோம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, அடுத்து எண்ணங்களுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, எண்ணங்களுக்கான பயிற்சி பார்த்துன்னு மூணையும் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு, அப்புறம் எதிர் செயலுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, இதை நேராக என்ன பண்ண போகிறோம், சந்தைக்கு போக போகிறோம். உளிஜி தியானத்தில் நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். மொத்தம் மூணு விஷயம் இருக்குது உளிஜியில் பொறுத்த வரைக்கும். ஒன்று மூச்சு, உடல் மனம், உடலையும் மனதும் இணைக்கக்கூடிய பிராணன். உடலில் தோன்றக்கூடியது உணர்வுகள், மனதில் தோன்றக்கூடியது எண்ணங்கள். இந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடியது மூச்சு காற்று. இது மூணையும் பார்க்கணும். இது மூணையும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மூச்சு காற்றை நிறுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது, உணர்வுகளை நிறுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது, எண்ணங்களை நிறுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது. இது இயற்கையாக நடக்கிறது. இதை மூணையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஒன்றே ஒன்று பண்ணலாம், வேடிக்கை பார்க்கலாம். ஸோ அதற்கான பயிற்சி, அதை மீறி ரியாக்ட்னு ஒன்று நடக்கும். நாலாவது விஷயம், அந்த ரியாக்டை தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதை நாலும் பார்க்குறது தான் உழிச்சு. அது ஆர்டினரி லைஃப்பில் உன்னோட வாழ்க்கையில் கலந்து பார்க்குறது தான். ஸோ அதை மூச்சு உன்னை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக 48 வகையான பயிற்சி முறைகளை கொடுத்து, பல்வேறு சத்தத்துக்கு இடையில், உன்னை மனதை அமைக்கக்கூடிய மியூசிக்கு இடையில, இடையில என்னோடய ஆறாவை வந்து விரித்து உன்னோட ஆறாவை கூட இணைக்கிறது, என்னோடய மூலாதாரத்தை மூணாவதாரத்தில் இணைச்சி உங்கள் ஆனந்தகாந்தாவை ஸ்டிமுலேட் பண்ணிடுறது. நீ உத்து மூச்சை பார்த்துட்டு ஆனந்தகாந்தா சுரக்க வைப்போம், அவன் இருக்கான் அதை அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ விட்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக அந்த வேலையை பண்ணுறது. ஸோ கொஞ்சமாக விட்னஸ் அதிகப்படுத்துது, அத்தனை விதமான பயிற்சிகள். அப்புறம் உணர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை பார்க்குறது பல்வேறு இதாக இந்த இடம் நம்ம பிரிச்சிருந்து, உடல் உணர்வுகளை பார்க்குறது வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கு. கோயம்பு இதில் கூட பார்த்திங்கன்னா உடம்பு 10 பார்ட்டாக பிடிப்பாங்க. நித்யானந்தோட கூட என்ன சொல்லி 10 பார்ட்டாக பிரித்து தான் செய்வாங்க. நம்ம அதில் வந்து நிறைய பார்ட்டாக பிரித்து ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் தனியாக பண்ணுற மாதிரி நிறைய வழிமுறைகள் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில வழிமுறைகளை நம்ம இப்போ பயிற்சி செய்ய போகிறோம். சரியா, காலையில் நம்ம மூச்சுக்கான பயிற்சிகளை பார்த்தோம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, அடுத்து எண்ணங்களுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, எண்ணங்களுக்கான பயிற்சி பார்த்துன்னு மூணையும் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு, அப்புறம் எதிர் செயலுக்கான பயிற்சியை பார்த்துட்டு, இதை நேராக என்ன பண்ண போகிறோம், சந்தைக்கு போக போகிறோம். ஸோ இங்கேயே கண்ணை மூடி, கண்ணை திறந்து பல்வேறு சந்தை சத்தத்துக்கு இடையில், ரயில் சத்தத்துக்கு இடையில், ஏரோப்ளைன் சத்தத்துக்கு இடையில், பஸ் சத்தத்துக்கு, எல்லா சத்தத்துக்கு இடையில இங்கேயே பயிற்சி பண்ணிடுவோம். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், போய் சந்தைக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணுமோ அதை அந்த சத்தங்கள்லாம் அங்கேயும் இருக்கும், பாட்டு சத்தம் சத்தம் எல்லாமே இருக்கும். அப்போ அங்கேயும் பயிற்சி பண்ண போகிறோம். தொடர் பயிற்சி. ஸோ தொடர்ந்து ஃபெயிலியர் நடந்துகிட்டு தான் இருக்கும், தொடர்ந்து ஃபெயிலியர் நடந்துடும், 100 சக்ஸஸ் பண்ண போதும் நம்ம. ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணி பண்ணி 1-2 ஆகும், 2-4 ஆகும், 4-8 ஆகும், அப்படி படிப்படியாக ஆண்டு கணக்கான பயிற்சியில் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட பயிற்சி முறை. சரியா, இப்போ நம்ம உணர்வுகளுக்கான பயிற்சி முறை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்மூடி 1 நிமிஷம் செய்ய போகிறோம். சரியா, கண் மூடிக்குங்க. கண் மூடிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே தொடர்ந்து அதே வேலையை செய்து கொண்டிருங்கள். மூச்சு, உடல் ஏற்படும் அனைத்து உணர்வுகளையும் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது முழு கவனமும் உங்களுடைய எண்ணங்களுக்கு செல்ல வேண்டும். உங்கள் ஐ புலன்கள் வழியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உடனடியாக உங்கள் மனதிலிருந்து ஒரு எண்ணம் உருவாகும். நீங்கள் விழிப்போடு உங்கள் மனதில் சென்று அமர்ந்திருங்கள். அங்கு வரக்கூடிய எண்ணங்களை தடுக்காதீர்கள். வரக்கூடிய எண்ணங்களை உத்து கவனியுங்கள். Thank you.
மூக்கின் வழியாக உள்ளே செல்லக்கூடிய காற்றானது உன் அக்னி சக்கரத்தின் வழியாக உள்ளே செல்வதாக நீங்கள் பாவனை செய்யுங்கள். உங்கள் உள்ளே செல்லக்கூடிய காற்றானது உங்கள் அக்னி சக்கரத்தின் வழியாக செல்கிறது. உங்கள் உள்ளே செல்லக்கூடிய காற்றானது உங்கள் அக்னி சக்கரத்தின் வழியாக செல்கிறது. மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய காற்றானது உங்கள் அக்னி சக்கரத்தின் வழியாக செல்கிறது. நன்றாக உற்று கவனியுங்கள். உங்கள் உடலுக்குள்ளே செல்லக்கூடிய காற்றானது உங்கள் அக்னி சக்கரத்தின் வழியாக உள்ளே செல்கிறது. அக்னி சக்கரத்தில் தோன்றக்கூடிய அந்த நிறத்தினை உற்று கவனியுங்கள். உங்களுடைய முழு கவனம் உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளில் இருக்கட்டும். இதுவரை பார்த்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். நடந்து கொண்டே இருங்கள், ஆனால் முழு கவனமும் உங்களுடைய உள்ளங்கையில் இரண்டு உள்ளங்கையிலும் இருக்கட்டும்.